வணக்கம். ஜெம் துளிகள். மார்பக புற்றுநோய் மற்றும் மனநலம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் 150 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணியை டிஜிபி சைலேந்திர பாபு துவக்கி வைத்தார். சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் உள்ள ரெலா மருத்துவமனை சார்பில் மார்பக புற்றுநோய் மற்றும் மனநலம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சைக்கிள் பேரணி நடைபெற்றது. 50 மற்றும் 150 கிலோமீட்டர் தூரம் என 2 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த பேரணியை டிஜிபி சைலேந்திர பாபு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு GST சாலை, வண்டலூர் புறவழி சாலை, கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளின் வழியே சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பின்னர் பேட்டியளித்த சைலேந்திர பாபு, சைக்கிள் ஓட்டுவது உடற்பயிற்சி மட்டுமல்ல மனநலனை மேம்படுத்தக்கூடியது என கூறினார். அதனை வலியுறுத்தும் வகையில் இந்த பேரணி நடத்தப்படுவதாகவும் கூறிய அவர், இதுபோன்ற சைக்கிள் பேரணிகள் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதே நோக்கம் என தெரிவித்தார். கரூரில் மகாத்மா காந்தி பிறந்த நாளில் காதி கிராஃப்ட் தீபாவளி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் துவக்கி வைத்தார். கரூரை அடுத்த தாந்தோணி மலை பகுதியில் செயல்படும் காதி கிராஃப்ட் அங்காடியில் ஆண்டுதோறும் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாளில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைப்பது வழக்கம். அதன்படி மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தீபாவளி விற்பனையை துவக்கி வைத்தார். கதர் பருத்தி, கதர் பட்டு, பாலிஸ்டர் உட்பட அனைத்து கதர் ரகங்களுக்கும் பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடியாக 30% கம்பளிக்கு 20% தள்ளுபடி அளித்து விற்பனை துவங்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் 1,29,00,000 விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் லியாக்கத், கரூர் கோட்டாட்சியர் ரூபினா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மகாத்மா காந்தியின் 154வது பிறந்த நாள் மற்றும் தீபாவளி கதர் சிறப்பு விற்பனை தொடக்க விழாவினை மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் துவக்கி வைத்தார். தூத்துக்குடி வஉசி சாலையில் அமைந்துள்ள காதி கிராஃப்டில் அண்ணல் மகாத்மா காந்தியின் 154வது பிறந்த நாள் விழா மற்றும் தீபாவளி கதர் சிறப்பு விற்பனை தொடக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் காந்தியின் திருவுருவ படத்தினை திறந்து வைத்து கதர் சிறப்பு தள்ளுபடி விற்பனையை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் நவீன் பாண்டியன், உதவி இயக்குநர் கதர் கிராம தொழில்கள் நெல்லை சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். குடியாத்தத்தில் காங்கிரஸ், தமாகா ஆகிய கட்சி சார்பில் காந்தி ஜெயந்தி மற்றும் கர்மவீரர் காமராஜர் நினைவு நாளை முன்னிட்டு அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் காந்தி ஜெயந்தி மற்றும் கர்மவீரர் காமராஜரின் நினைவு தினத்தை முன்னிட்டு நகராட்சி அலுவலகம் எதிரில் உள்ள சிலைகளுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நகர தலைவர் தினகரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் அருணோதயம், பொதுக்குழு உறுப்பினர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதேபோல் நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் நகர தலைவர் ரங்கநாதன் தலைமையில் நெசவாளர் அணி தலைவர் தேவராஜ் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் நகர்மன்ற உறுப்பினர் விஜயன், மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் விக்ரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. திருச்சி மாவட்ட காவல்துறை மற்றும் ஸ்ட்ராங் மேன் ஸ்போர்ட்ஸ் கிளப் இணைந்து நடத்தப்பட்ட மினி மாரத்தான் போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜித்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் சிறுவர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என 1,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். மேலும் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வை மினி மாரத்தான் போட்டியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜித்குமார் மற்றும் போலீசார் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 5 கிலோமீட்டர் தூரம் இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு காவல் கண்காணிப்பாளர் சுஜித்குமார் பதக்கம் மற்றும் சுழற் கோப்பைகளை வழங்கினார். இப்போட்டியில் மணச்சநல்லூர் அருகே உள்ள சாலக்காடு கிராமத்தைச் சேர்ந்த 1ஆம் வகுப்பு சிறுமி டாப்சிஹா கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தொலைவை முழுமையாக ஓடி இலக்கை அடைந்தார். சிறுமியின் தன்னம்பிக்கையை பாராட்டும் வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜித்குமார் சிறுமிக்கு ஊக்கத்தொகை வழங்கி கௌரவித்தார்.
கோவை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி திருவுருவ சிலைக்கு மாநகராட்சி ஆணையாளர் பிரதாப் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அக்டோபர் 2ஆம் தேதியான இன்று மகாத்மா காந்தியடிகளின் 154வது பிறந்த நாள் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் உருவ சிலைக்கு மாநகராட்சி ஆணையாளர் பிரதீப் மற்றும் துணை மேயர் வெற்றி செல்வன், காவல்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஃபேஷன் ஆர்ட் இன்ஸ்டிடியூட் சார்பாக யாதுமாகி நிற்பவள் எனும் தலைப்பில் பெண்களுக்கான நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது. பெண்களை தொழில் முனைவோர்களாக ஆக்கும் வகையில் ஃபேஷன் ஆர்ட் இன்ஸ்டிடியூட் எனும் பயிற்சி மையத்தை கோவையைச் சேர்ந்த சுகுணா சண்முகம் என்பவர் நடத்தி வருகிறார். இந்நிலையில் பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக 2வது ஆண்டாக யாதுமாகி நிற்பவள் எனும் தலைப்பில் பெண்களுக்கான நிகழ்ச்சி கோவை பீளமேட்டில் உள்ள வணிக வளாகத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக சிட்ரா இயக்குனர் பிரகாஷ் வாசுதேவன், பிரபல நடிகர் தீபக், பத்திரிகையாளர் வாசுகி ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் அம்மா மகள் ஜோடியாக கலந்து கொண்ட ஆடை அலங்கார அணிவகுப்பு, குழந்தைகளுக்கான ஓவிய போட்டி, சமையல் கலை நிகழ்ச்சி என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் தங்களது சொந்த டிசைனில் தயாரித்த ஆடைகளை தங்களது குழந்தைகளுக்கு அணிவித்து அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்ட ஆடை அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வண்ணமயமான ஆடை அணிந்த மாற்றுத்திறனாளிகள் நடத்திய அணிவகுப்பு பார்வையாளர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. நம்ம இன்ஸ்டிடியூட் பாத்தீங்கன்னா உமன்ஸ் படிக்கிற இன்ஸ்டியூட் தான், பெண்களுக்கான இன்ஸ்டியூட். ஸோ பெண்களுக்கான அந்த ஈவெண்ட் வந்து எக்காரணத்தை கொண்டு நிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அக்டோபர்ல இந்த ஈவெண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது எங்களோட 5th இயர் கூட, அந்த செலிப்ரேஷனும் சேர்ந்துதான் இதில் நம்ம வச்சிருக்கோம். இந்த ஈவெண்ட்டோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில கான்டெஸ்ட் எல்லாமே வச்சிருந்தோம். மாம் அண்ட் மீ, ஃபேஷன் வாக்கு, கிட்ஸ் ஃபேன்சி ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய கான்டெஸ்ட் எல்லாமே வச்சிருந்தோம். ப்ளஸ் இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஃபேஷன் வாக் வச்சிருக்கோம் நம்ம. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்து வாக் பண்ண போகிறாங்க. அதில் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்மளோட டிசைனர்ஸ் டிசைன் பண்ண ட்ரெஸ் தான் அவங்களுக்கு போட்டிருக்காங்க. அதை வந்து அவங்களுக்கு வந்து தீபாவளி கிஃப்டாகவும் நம்ம அங்கேயே கொடுத்துட்டு போகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக வடக்கு மாவட்ட செயலாளராக பதவியேற்ற சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியனுக்கு கள்ளக்குறிச்சியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் கடந்த வாரம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக வடக்கு மாவட்ட செயலாளராக சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி வீரசோழபுரம் சுங்கச்சாவடியில் திமுக சார்பாக பட்டாசு வெடித்து மேளதாளம் முழங்க பெண்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பதவியேற்றுக் கொண்ட வடக்கு மாவட்ட செயலாளர் உதயசூரியன் சுங்கச்சாவடியில் இருந்து நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக கள்ளக்குறிச்சி நகரப்பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் என சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சேலத்தில் கிணற்றில் தவறி விழுந்த பசுமாட்டை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். சேலம் 4 ரோடு அருகே காளியம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் மேய்ந்து கொண்டிருந்த பசுமாடு தவறி அருகில் உள்ள கிணற்றில் விழுந்தது. இங்கு பொதுமக்கள் யாரும் இல்லாத நிலையில் நீண்ட நேரமாக தண்ணீரில் பசுமாடு நீந்தி கொண்டிருந்துள்ளது. அப்போது அவ்வழியாக வந்த பொதுமக்கள் கிணற்றுக்குள் மாடு விழுந்து இருப்பதைக் கண்டு செவ்வாய்பேட்டை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு சென்ற தீயணைப்பு துறையினர் கயிறு மூலம் பசுமாட்டை பத்திரமாக மீட்டனர். இதனையடுத்து மாட்டின் உரிமையாளரிடம் பசுமாடு ஒப்படைக்கப்பட்டது. கிணறு அமைந்துள்ள இடம் அருகில் உள்ள கோவிலுக்கு சொந்தமான நிலம் என்பதால் இனி பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் தவறி விழாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க கோவில் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மும்பை கலா சௌகியில் உள்ள ஷஹீத் பகத்சிங் மைதானத்தில் மராத்தி தாண்டியா விழா நடைபெற்று வருகிறது. மும்பை கலா சௌகியில் மராத்தி மக்கள் அதிகமாக வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள ஷஹீத் பகத்சிங் மைதானத்தில் பாஜக சார்பில் மராத்தி தாண்டியா விழா துவங்கியது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தாண்டியா நடனமாடி மகிழ்ந்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக அமைச்சர்கள் மங்கள் பிரதாப் லோதா, ஆஷிஷ் சௌகார், நடிகர் ஜாக்கி ஷ்ராப், நடிகை ஈஷா கோபிகர் மற்றும் இசை கலைஞர்கள் கலந்து கொண்டு பாடல் பாடி நடனமாடினர். மராத்தி தாண்டியா விழாவில் பெண்கள் கலாச்சார உடையணிந்து ஆடியவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜி
மாவட்ட செஸ் அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான செஸ் போட்டி தொடங்கியது. திருச்சி ஜங்ஷன் அருகே உள்ள ஆர்சி பள்ளியில் நடைபெறும் இந்த செஸ் போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 350 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 8, 10, 12, 14 மற்றும் 17 வயது நிரம்பிய மாணவ மாணவிகளுக்கு 10 பிரிவுகளாக போட்டிகள் தனித்தனியாக நடைபெற்று வருகின்றன. இன்று துவங்கி போட்டி நாளை வரை நடைபெறவுள்ளன. வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படவுள்ளன. இது தவிர பொது பிரிவுக்கு முதல் பரிசாக 15,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. திருச்சி மாவட்ட செஸ் அசோசியேஷன் புரவலர் ரவீந்திரன், தலைவர் ஆனந்தராஜா, செயலாளர் தினகரன், துணைத் தலைவர்கள் மதுசூதனன், வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ரெண்டு நாள் டோர்னமெண்ட்ல வந்து ஓப்பன் பிரிவு 8, 10, 12, 14, 17 பிரிவுகளில் பிள்ளைங்க விளாட்றாங்க. ஓப்பனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 3,000 ரூபா தராங்க. பிள்ளைங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து 15 ப்ரைஸ் தராங்க. கேர்ள்ஸுக்கு வந்து 10 ப்ரைஸ் தராங்க. அது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்த பிள்ளைங்களுக்காக ஒவ்வொரு கேட்டகரிலையும் 3 ப்ரைஸ் தராங்க. அது இல்லாமல் அதிகமான எந்த பள்ளியிலேருந்து பங்கேற்றுறாங்க அப்படின்ட்டு அந்த சிறப்பு பள்ளிக்கு ஒரு இதாக தராங்க. அது இல்லாமல் அகாடமி அந்த மாதிரி இருந்தாலும் தனியாக கோச்சு கூட்டு இருந்தாலும் அவங்களையும் சிறப்பிக்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து 20 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க, எல்லா பிளேயரும் வந்திருக்காங்க. நல்லா இருந்து ரெண்டு நாள் ஆனால் மேட்ச்சு, இன்றைக்கி நடத்துவாங்க, நாளைக்கு நடத்துவாங்க. இது வந்து ஃபிடேவோட ரூல்ஸ் படி நடத்துகிறோம். ஸ்விட்ச் மேனேஜர் அப்படின்னு சொல்லி, ஸ்விட்ச் சிஸ்டம் அப்படின்வோம், அந்த முறைப்படி நடத்துகிறாங்க. இது வந்து எல்லாமே திருச்சி டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் பர்மிஷன் கொடுத்து அவங்களுடைய வழிகாட்டுதல் முறையில் தான் இந்த மாதிரி இந்த போட்டியை வந்து சிறப்பாக நடத்திட்டு. காந்தி பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் திமுகவினர் காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் காந்தியின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று பூங்காவில் உள்ள காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் சிவா, மாவட்ட அவைத்தலைவர் நந்த கோபாலகிருஷ்ணன், மாவட்ட துணை செயலாளர் ஆனந்தி சரவணன், தகவல் தொழில்நுட்ப அணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் நகையை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நெய்வேலி இந்திரா நகர் பகுதிக்கு உட்பட்ட சாமிநகர் பகுதியைச் சேர்ந்த சையது உஸ்மான் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இவரை பார்ப்பதற்காக இவரது மனைவி ஷாகின் வெளிநாடு சென்றுள்ளார். இந்நிலையில் அதே பகுதியில் வசிக்கும் ஷாகினியின் தாயார் வீட்டை சுத்தப்படுத்துவதற்காக சென்றுள்ளார். அப்போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த ஆடைகள் சிதறி கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து நெய்வேலி டவுன்ஷிப் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் 25 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் சமூக நல்லிணக்க மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. மகாத்மா காந்தியின் பிறந்த நாளையொட்டி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் மத ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம் மற்றும் RSS அணிவகுப்பு பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா சாலை முதல் காமராஜர் சாலை வரை மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. அப்போது புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கலை கைவிடும் வரை புதுச்சேரியில் மதசார்பற்ற கூட்டணி கட்சியின் போராட்டம் தொடரும் என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எச்சரிக்கை விடுத்தார். இப்போராட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், திமுக, காங்கிரஸ், VCK உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த 1000+ மேற்பட்டவர்கள் பங்கேற்று RSS மற்றும் பாஜகவிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மும்பையில் துர்கா பூஜை கொண்டாட்டத்தை முன்னிட்டு உருவாக்கப்பட்ட தேவியின் உருவ சிலை பத்திரிகையாளர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. மும்பை தாதர் பகுதியில் உள்ள சிவாஜி பூங்காவில் பெங்கால் கிளப் சார்பாக துர்கா பூஜை கொண்டாடப்பட்டு வருகிறது. 5 நடைபெறும் இந்த துர்கா பூஜையில் சிறப்பு பூஜைகளும் பெங்காலி பெண்கள் கும்மியடித்து வழிபடுவார்கள். மேலும் மும்பையில் இருந்து பல்வேறு பகுதியில் வருகை தரும் பக்தர்கள் கலாச்சார உடையணிந்து நடனமாடுவார்கள். இந்நிலையில் பெங்காலில் இருந்து ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு தேவியின் உருவ சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. தேவியின் உருவ சிலை அலங்காரத்துடன் காட்சியளிப்பதை தற்போது பத்திரிகையாளர்களுக்கு காண்பிக்கப்பட்டது.
கொளப்பாக்கத்தில் காந்தி ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்துள்ள கொளப்பாக்கம் கிராம மகளிர் சேவை மையம் வளாகத்தில் கொளப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மாலதி இயேசுபாதம் தலைமையில் காந்தி ஜெயந்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக அப்பகுதியில் நாட்டு மரக்கன்றுகளை நட்டனர். தொடர்ந்து தேசிய கொடி ஏற்றி சிறுவர் சிறுமிகளுக்கு இனிப்புகள் வழங்கி காந்தி ஜெயந்தியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் மகளிர் குழுக்களைச் சேர்ந்தவர்கள் உட்பட கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தூத்துக்குடியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் மகாத்மா காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தூத்துக்குடி 1 அருகே உள்ள மகாத்மா காந்தி திருவுருவ சிலைக்கு மத்திய மாவட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஜவஹர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மத்திய மாவட்ட செயலாளர் அக்பர் முன்னிலை வகித்தார். மாவட்ட துணை செயலாளர் பாலா, மாவட்ட பொருளாளர் முருகன், நகர செயலாளர் ராஜேஷ் கண்ணா, இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் சுடலை, நற்பணி மன்ற இயக்க நகர அமைப்பாளர்கள், வட்ட செயலாளர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். குரும்பூர் அருகே ஆவுடையம்மாள் திருக்கோயில் மாதாந்திர தூய்மை பணி சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூர் அருகே நரசிங்கநாத ஈஸ்வரர் சமேத ஆவுடையம்மாள் திருக்கோயில் அமைந்துள்ளது. காந்தி ஜெயந்தி நாளை முன்னிட்டு இக்கோவிலில் ஆண்டவன் பணியை இறை தொண்டாக கருதி பாரத உழவார பணிக்குழு சார்பில் மாதாந்திர தூய்மை பணி சிறப்பாக நடைபெற்றது. இந்த பணியை பாரத உழவார பணிக்குழு தலைவர் ஜெயக்குமார், செயலாளர் ரங்கநாதன், துணைத் தலைவர் நாராயணன் மற்றும் பாரத உழவார பணிக்குழுவில் உள்ள 30 உறுப்பினர்கள் தூய்மை பணி செய்தனர். மகாத்மா காந்தி பிறந்தநாள் மற்றும் காமராஜர் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் அரசு சார்பில் உருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் கடற்கரை சாலை காந்தி சதுக்கத்தில் அரசு சார்பில் நடைபெற்ற மகாத்மா காந்தி பிறந்தநாள் விழாவில் துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டு அண்ணல் காந்தியடிகளின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விழாவில் சர்வமத பிரார்த்தனை மற்றும் காந்திய கீர்த்தனைகள் இசைக்கப்பட்டன. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், குடிமைப் பொருள் வழங்கல் அமைச்சர் சரவணகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாளையொட்டி காமராஜர் சாலை அண்ணா சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பேருந்தில் பயணம் செய்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதை தட்டி கேட்ட கணவரை நபர் ஒருவர் ஆபாச வார்த்தைகளால் மிரட்டும் வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. கோயம்பேடு செல்லும் அரசு பேருந்தின் ஒன்றில் தம்பதியினர் இருவர் பயணித்துக் கொண்டிருந்தனர். அந்த தம்பதிக்கு பின்னால் அமர்ந்திருந்த நபர் ஒருவர் பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டுள்ளார். இதனை அந்த பெண்ணின் கணவர் தட்டி கேட்ட போது தவறாக பேசியது மட்டுமல்லாமல் போலீஸ் அதிகாரியை மிரட்டுகிறாயா என அவரை அடிக்க முற்பட்டுள்ளார். மேலும் ஆவடி சரகத்தைச் சேர்ந்த போலீஸ் என கூறி மிரட்டியுள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வரும் நிலையில் அந்த நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் ஜிம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.